ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற நீதானே இந்தன் பொன் வசனம் சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் டிஆர்பி ரைட்டிங்லேயும் நல்ல இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அணு இருந்துட்டு சூர்யாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க அதாவது சார் இன்றைக்கி நைட்டு மாடிக்குவாங்க நம்ம ரெண்டாயிரம் மீட் பண்ணலாம் எனக்கு உங்கள் நிறைய பேச சொல்லி ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அணு ஒரு லெட்டர் எழுதி சூர்யா படுத்திருக்கிற அந்த பெட்டு கீழே வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரகுபதி பார்த்துடுறாரு என்ன லெட்டராக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் எடுத்து படிக்கிறாரு ஓ நீ நைட்டு மாடி இல்லைன்னு பேச போகிறீங்களா இன்றைக்கி இருக்குது உங்கள் மானத்தை வாங்கி விட்றோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ரகுபதியும் பிளான் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பிளான் பண்ண மாதிரியே நம்ம அணு இருந்துட்டு எப்படா நைட் ஆகுன்னு சொல்லி காத்துட்ருக்காங்க ஆனால் அணு வீட்டில் இங்கே சுப்பு புஷ்பா யாருமே தூங்காமல் இருப்பாங்க உடனே தூங்க எனக்கு தூக்குவருது அப்படிங்கிற மாதிரி அணு சொல்லிவிட்டு எல்லாருமே தூங்கவும் வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க எந்தி மாடிக்கு போகிறாங்க அங்கே சூர்யாவும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு உடனே சாரி சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம அணு சொல்கிறாங்க சார் நீங்கள் தனியால் அதனால் சீக்கிரம் வந்துட்டீங்க நான் என் குடும்பத்தில் எல்லோரையுமே ஏமாற்றிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க உடனே சூர்யாவும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு கீழே ரகுபதி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா திருடன் திருடன் சொல்லி சும்மா இருக்காரு ஸோ இதை பார்த்தோன்னா அனு சொல்கிறாங்க சார் ரகுபதி அங்கிள் நம்மளாம் மாட்டி உரக்காத இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சூர்யா நான் பார்த்துக்கலாம் நீ போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு கீழே போகிறாரு அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதை ரகபதிமாலையே போற்றி விட்டு அவர் போட்டு அடிக்கிறாரு திருடன் திருடன் சொல்லிட்டு உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க எல்லாருமே வந்து கூட பார்த்திங்கன்னா ரகுபதி போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க ரகுபதியுடைய பையன் சம்பத்தும் கூட பார்த்தீங்கன்னா ரகுபதியை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுபதி கரெக்டாக போது ஏன்னா நீயா நீயா இப்படி திருடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுப்பு வந்துட்டு உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா காலினியில் எல்லாத்துலேயுமே காணும் போது நீதான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ரகுபதி நான் காரணம் இல்லை திருட வேறு தான் இவர் மாற்றி என்ன பிடிச்சி அடிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி ரகுபதியும் சொல்கிறாங்க உடனே எல்லாருமே போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அந்த காலனி மக்கள் எல்லாருமே உட்கார வச்சு இவர் உங்களுக்கு நான் இங்கிலீஷ் சொல்லித்தரேன் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி பேசி இவர் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் டீச் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதை கேட்ட அங்கே எல்லாருமே ஹாப்பி ஆகிறாங்க எல்லாருமே சுப்புக்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் இவரை மிஸ் பண்ணிடுறாத இவர் பணக்காரர் அப்படிங்கிற எந்த ஒரு திமருமே கிடையாது எங்கள் கூட ரொம்பவே சகஜமாக பழகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா சூர்யா ரொம்பவே பெருமையாக இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சுப்புக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆனால் அவர் வெளிக்காட்டை மேலே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் போய் எல்லாம் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாரு ஸோ இது முடிஞ்ச உடனே கூட பார்த்திங்கன்னா நம்ம மீரா இருந்துட்டு அங்கே சூர்யாவுடைய கம்பெனி பார்ட்னர்ஸை கூப்பிட்டு இங்கேயே வந்துடுறாங்க உடனே சூர்யா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் நீங்கள் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷேருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோன்னு பயமாக இருக்குது இப்போவே நிறையா சோஷியல் மீடியாஸில் பரவிட்டு வந்து இங்கே தங்கியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சூர்யா இருந்துட்டு இது என்னுடைய பர்சனல் மேட்டர் தயவு செஞ்சு நீங்கள் யாருமே தலையிட வேணாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நடக்குது நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு நீதானேந்தன் பொண்ணு அஸ்தம் சீரியலில் வர எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்று முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க